இனிய வணக்கங்கள். நமக்கு பொது தமிழ் யூஜி இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்குரிய பொது தமிழில் இரண்டாவது பகுதி தான் மணிமேகலை. இந்த மணிமேகலை என்ற நூலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். முதல்ல காப்பியங்கள் உங்களுக்கு தெரியும். காப்பியங்கள் வந்து இரண்டு பேரும் பிரிவுகளை உடையது. ஒன்று ஐம்பெருங்காப்பியங்கள், மற்றொன்று ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்களில் இருக்கக்கூடிய ஐந்து காப்பியங்களில் இரண்டாவது காப்பியம்தான் மணிமேகலை. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி என்ற ஐந்து பெருங்காப்பியங்களில் உங்களுக்கு பாடப்பகுதியாக வைத்திருக்கக்கூடிய காப்பியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. இந்த மணிமேகலையை தான் சீத்தலை சாத்தனார் என்ற ஆசிரியர் உங்களுக்கு எழுதியிருக்காரு. அதில் வந்து பாடப்பகுதியாக எத்தனை காதைகளை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 காதைகளை உடையது. அந்த 30 காதைகளும் உங்களுக்கு பாடப்பகுதியாக வகிக்க முடியாது என்பதற்காக ஒரு சிறு பகுதியை மட்டும் வச்சுருக்காங்க. அந்த 30 காதையில் 19வது காதையாக இருக்கக்கூடிய சிறைக்கோட்டம் அறைக்கோட்டம் ஆக்கிய காதை அப்படின்ற ஒரு 19வது காதையில் ஒரு பாதி, அதில் அந்த காதையிலே ஒரு பகுதியை தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடப்பகுதியாக வச்சுருக்காங்க. இந்த மணிமேகலை அப்படிங்கிற காப்பியத்தில் செய்யுள் பகுதிக்கு போவதற்கு முன்னாடியே அந்த மணிமேகலையுடைய இன்ட்ரொடக்ஷன் என்ன நமக்கு கேட்பாங்க. உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க, மணிமேகலை பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு 5 மார்க்கில் கேட்பாங்க. இந்த 5 மார்க்கில் நடத்தக்கூடிய சில செய்திகள் உங்களுக்கு 2 மார்க்லேயும் கேட்பாங்க. அதனால் கவனமாக கவனித்து கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணிமேகலை எத்தனாம் நூற்றாண்டு தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 2வது நூற்றாண்டு தோன்றியது. எத்தனை அடிகளை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4286 அடிகளை உடையது. இந்த மணிமேகலுடைய முழுமையான பாடல்களும் நமக்கு சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பக்தி இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல்கள் வந்து காலத்தின் போக்கில் ஓலைச்சுவடிகள் வந்து செல்லரித்து போய் கிடைக்காம போயிருக்கும். ஆனால் நம்ம காப்பியங்களில் முழுமையாக கிடைத்திருக்கக்கூடிய பாடல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அப்படி பார்க்கும்போது இந்த மணிமேகலையில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள் 4286 அடிகளை உடையது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மணிமேகலை காப்பியம் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைமண்டில ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. சமயம் எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்த சமயத்தை சார்ந்தது. சிலப்பதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமண சமயம். ஆனால் அதிலிருந்து தோன்றிய மறு காப்பியும் மணிமேகலை. ஆனால் மணிமேகலைக்கு என்ன காப்பியம்னு சொல்கிறோம், பௌத்த காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காப்பியத்தில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பௌத்த சமயத்தை பற்றி முன்னிறுத்தி சொல்வதால் இதை என்ன காப்பியம்னு சொல்கிறோம், பௌத்த காப்பியங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். வேறு பெயர்கள் என்னென்ன, ஏன்னா ஒவ்வொரு இலக்கியங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பெயர்கள் உண்டு. இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா அட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வகுப்பில் பார்த்தீங்கன்னா படிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் வச்சுருப்பாங்க, வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்ல பெயர் ஒன்று வைத்திருப்பார்கள் இல்லையா. அது போன்று இந்த மணிமேகலையில் இருக்கக்கூடிய செய்திகளை அடிப்படையாக கொண்டு அறிவு மிக்க புலவர்கள் வந்து ஒவ்வொரு பெயரில் அழைச்சிருக்காங்க. அதற்கு உரிய காரணங்களும் உண்டு. இந்த மணிமேகலையின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை துறவு, முதல் சமய காப்பியம், புரட்சி காப்பியம், அற காப்பியம், காதை களஞ்சிய காப்பியம், பசு போற்றும் காப்பியம், பசிப்பிணி மருத்துவ காப்பியம் என்று 7 வகைகள் வேறு பெயர்களாக சொல்லப்படுகின்றன. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக சுருக்கமாக சொல்லுவோம். மணிமேகலை துறவு பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா
காப்பிய தலைவியின் பெயரே உங்களுக்கு காப்பிய நூலின் பெயராக வச்சிருக்காங்க. மணிமேகலை என்பதுதான் அந்த காப்பியங்களில் வரக்கூடிய காப்பிய தலைவியின் பெயர். அவளுடைய பெயரே காப்பியத்தின் பெயராக வைத்திருப்பது ரொம்ப சிறப்பிற்குரிய ஒன்று. இதெல்லாம் மணிமேகலை துறவு அப்படின்னு வேறு பெயர். ஏன்னா அதுல மணிமேகலை என்ற பெண் முழுவதுமாக திருமணம் செய்யாமலே முழுவதுமாக ஏழை எளியோருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு துறவு மேற்கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சொல்வதால இது என்னன்னு சொல்றாங்க, மணிமேகலை துறவு அப்படின்னு வேறு பெயர் சொல்றாங்க. அடுத்த பெயர் பாத்தீங்கன்னா முதல் சமய காப்பியம். முத முதல்ல பௌத்த சமய காப்பியத்திற்கு பெயர் வழங்கியதால இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் சமய காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா புரட்சி காப்பியம். புரட்சி காப்பியம் என்பது இந்த மணிமேகலைக்கு சரியாக பொருந்தும். ஏன் என்றால் இதுல வந்து பரத்தியர்களுடைய இயல்பு, நான் பரத்தியர் அப்படின்னா எந்த சாதியும் குறிப்பிடல, அக்காலத்தில் வழங்கப்பட்ட ஏழை எளியோர்கள் வறுமையில் இருக்கக்கூடியவர்களை கூட என்னன்னு சொல்லியிருக்கலாம், பரத்தையர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி பரத்தையரா இருக்கக்கூடிய பெண்களுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கோ அரசர்களுக்கோ பணிவிடை செய்து அவங்களுக்கு இணைஞ்சி தன்னை அர்ப்பணித்து கொள்வதால் அது வந்து அந்த அந்த பரத்தியர் குலத்திலிருந்து வந்த மாதவியும் மணிமேகலையும் துறவு மேற்கொண்டதை சிறப்பாக குறிப்பிடுவதால் புரட்சி காப்பியம். அந்த பண்பாடுகளை முறியடித்து மணிமேகலை துறவு மேற்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை சொல்லப்படுவதால் மணிமேகலைக்கு வேறொரு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அற காப்பியம். அறம் அப்படின்றவே உங்களுக்கு என்னன்னா தெரியும், அறம் என்றால் பிறருக்கு உதவுதல் அப்படின்னு தெரியும். அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காப்பியங்கள்ல மணிமேகலை அட்சய பாத்திரம் கொண்டு ஏழை எளியோர்களுக்கு அல்லல்ல குறையாத சாதங்களை வழங்குவதால் இது என்ன காப்பியம் அப்படின்னு ஆச்சுன்னா அற காப்பியம் அப்படின்னு பெயர் வழங்கியது. இந்த அற காப்பியம் என்ற பெயரும் மணிமேகலுக்கு சிறப்பாக பொருந்தக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதை களஞ்சியம் காப்பியம். கதை களஞ்சிய காப்பியம் அப்படின்னு ஐந்தாவது பேர் வச்சிருக்காங்க. ஏன் கதை களஞ்சிய காப்பியம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மணிமேகலை என்ற ஒரு பெரும் காப்பியம் இருக்கு, அதுல கதைகள் இருக்கு அப்படின்னு நினைப்போம். அந்த மணிமேகலை என்ற ஒரு காப்பியத்தில் காப்பிய தலைவி, காப்பிய தலைவன், காப்பிய பெற்றோர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் மட்டும் சொல்லாமல் அதுல கிளை கதைகள், நம்ம திரைப்படங்கள் பார்க்கும் போது சொல்லுவோம் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கிளைமேக்ஸ் வந்தாதான் நல்லா இருக்கும்டா அப்படின்னு நம்மளுடைய மாணவர்கள்லாம் பேசிட்டு ஜாலியா இருப்பாங்க. அதே போன்று இந்த காப்பியங்கள்லயும் கிளை கதைகள் இருக்கு. இந்த மணிமேகலையில இருக்கக்கூடிய கிளை கதைகள் 30 கதைகள் இருக்கு. 30 கதைகளுக்கும் மேற்பட்டு இருந்தாலும் இருக்குமே தவிர குறைந்து இல்லை. அதனால தான் என்னன்னு பேர் வச்சிருக்காங்க, கதை களஞ்சியம் காப்பியம் அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசு போச்சும் காப்பியம். அழகா ஒரு பெயர் வச்சிருக்காங்க மணிமேகலைக்கு. மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசு போச்சும் காப்பியம். இந்த மணிமேகலையில வரக்கூடிய ஒரு பெரிய பாத்திரம், அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லக்கூடிய ஆபுத்திரன் என்ற கதை இருக்கு. ஆ என்றாலே பசு, அவருக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபுத்திரன். முத முதல்ல ஆபுத்திரன் பிச்சை எடுத்து அவருக்கு வந்து மணிமேகலா தெய்வம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்சய பாத்திரம். அதாவது முதல் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பிச்சை எடுத்து அந்த கதை பின்னாடி வரும்போது சொல்றார். ஏன்னா மதுரையில இருக்கக்கூடிய சிந்தாதேவி வந்து அந்த பிச்சை பாத்திரத்துல சாதம் போட்டதால அல்லல்ல குறையல. அதன் பிறகு சில நிகழ்வுகளுக்கு பிறகுதான் மணிமேகலைக்கு அந்த அட்சய பாத்திரம் வந்தது. அதனால முதன் முதல்ல யாருக்கு அட்சய பாத்திரம் கையில இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபுத்திரனுக்கு. ஏன் ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சோழ நாட்டுல பூம்புகாரில் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பசு தொலைஞ்சு போச்சு. அந்த பசு தொலைஞ்சத்தால அந்த ஆபுத்திரன் என்பவனுக்கு வந்து
உணவு வழங்கல. அதன் காரண அடிப்படையில தான் அந்த ஆபுத்திரன் என்பவருக்கு ஒரு அட்சய பாத்திரம் கிடைச்சது. அதுக்கு என்ன அடிப்படை காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பசு தொலைந்து போன காரணம். பசுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள், மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA, MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பரந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு, மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி, மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது, LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை, மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை, மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள், மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள், திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், சத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131299443464046 and 9942. இப்பெல்லாம் மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் வெட்டிக்கக்கூடிய காலத்துல, விலங்குகளுக்குள்ள விலங்குகள் அடிச்சு கொள்ளும் காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிபி 2ஆம் நூற்றாண்டு பசுக்கள் கூட காணாம போயிட்டுதுன்னா, அனிமல்ஸ் விலங்குகள், விலங்குல இருக்கக்கூடிய பசு கூட காணாம போயிட்டுதுன்னா, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்ததால, அந்த பசுவை மையப்படுத்தி இந்த காப்பியம் சொன்னதால என்னன்னு பேரு பசு போற்றும் காப்பியம் என்று அழகாக சூட்டியிருக்கார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பசிப்பிணி மருத்துவ காப்பியம், பசுப்பிணி மருத்துவ காப்பியம். ஏன்னா ஏழை எளியவர்கள், கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, உடல் ஊனமுற்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால உழைத்து சாப்பிட முடியல, கோயில் கோலம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பிச்சையிட்டு சாப்பிட்றாங்க, உணவு பார்த்து சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாத, மழைகள் இல்லாத நகரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை கொடியதாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து உணவு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இறந்து போயிடுவாங்க. பிணி தானே வரும், உடம்பு முடியாமல் இறந்து போயிடுவாங்க. ஆனால் அட்சய பாத்திரம் கொண்டு மணிமேகலையும் ஆபுத்திரனும் உணவு வழங்கியதால் பசி பிணி போகி போச்சு, மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் நீங்கிவிட்டது. அதனால தான் பசி பிணி மருத்துவ காப்பியம் என்று இந்த மணிமேகலைக்கு 7 வேறு பெயர்கள் சூட்டியிருக்கிறார்கள். நம்மளுடைய முன்னால் இருந்த அறிவில் சிறந்த புலவர்கள் சூட்டப்பட்டு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள், 7 பெயர்கள். மணிமேகலை துறவு, முதல் சமய காப்பியம், புரட்சி காப்பியம், அற காப்பியம், கதை களஞ்சிய காப்பியம், பசு போற்றும் காப்பியம், பசிப்பிணி மருத்துவ காப்பியம் என்று 7 பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லை, ஏன்னா இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் வந்து நான் சிலப்பதிகாரம் வந்து கொஞ்சம் மேம்போக்காக சொல்கிறேன். ஏன்னா சிலப்பதிகாரத்திற்கும் மணிமேகலைக்கும் தொடர்பு இருக்கு என்பதால் ஒரு சில செய்தியை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் படித்த செய்தி தான், உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான், இருந்தாலும் கூட நினைவுபடுத்துவது என்னுடைய கடமை. அதனால் பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையதுன்னா 30 காதைகளை உடையது. மணிமேகலை எத்தனை காதைகளை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 காதைகளை உடையது. ஆனால் சிலப்பதிகாரத்தில் 3 காண்டங்கள் உண்டு, மணிமேகலையில் 3 காண்டங்கள் உண்டா? கிடையவே கிடையாது. இதுல எத்தனை காதைகள் இருக்கு? வெறும் காதைகள் மட்டும்தான், 30 காதைகள் மட்டும்தான், பெரும் பிரிவுகள் கிடையாது, 3 காண்டங்கள் கிடையாது. ஆனா சிலப்பதிகாரத்தில் அழகாக பிரிச்சிருப்பாங்க, பெரும் பிரிவுகள் 3 அழகாக பிரிச்சிருப்பாங்க. புகார் காண்டம்,
பத்து காதைகளை உடையது. மதுரை காண்டம் 13 காதைகளை உடையது. வஞ்சி காண்டம் 7 காதைகளை உடையது. அதனால ஆக மொத்தம் சிலப்பதிகாரம் 30 காதைகளை உடையது. மணிமேகலை பெரும் பிரிவுகள் ஏதும் கிடையாது, காதைகள் மட்டும் 30 காதைகளை உடையது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்கியங்கள்லையும், சங்க இலக்கியங்களில் பார்த்தாலும் சரி, பக்தி இலக்கியங்களில் பார்த்தாலும், இல்லை திரைப்படங்களில் நீங்கள் ரசிக்கக்கூடிய படங்களை பார்த்தாலும் சரி, பாடல் வரிகள் ஒரு சில இது படிக்கக்கூடிய மாணவர்களையோ ஆசிரியர்களையோ அறிஞர்களையோ பாதிக்கக்கூடிய ஒரு சில வரிகள் இருக்கும். அதாவது மனசில் பாதிக்கக்கூடியதுன்னா அந்த பாதிப்பு கிடையாது, மனசில் பதியக்கூடிய வரிகள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோவலன் வந்து கண்ணையா பார்த்து மாசரு பொண்ணே வளம்பரி முத்தே என்று வர்ணிச்சிருப்பாரு. அந்த பாடல் வரிகளும் அழகாக இருக்கும். அதே போன்று இந்த மணிமேகலையில் மிகவும் எனக்கு பிடித்த ஒரே ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசியும் பிணியும் பகையும் நீங்கி, பசியும் பிணியும் பகையும் நீங்கி, ஒருவன் நமக்கு பகையாளியாக இருந்தாலும் கூட அவனை பார்த்து நம்ம ஒருவா சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொன்னா அவனுக்கு நம் மீது இருக்கக்கூடிய கோபங்கள் போய்விடும். இல்லை ஒரு ஒரு டீ கடையில் பார்க்குறோம், என்ன பண்ணக்கூடாது, நமக்கு அவன் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தும் பார்க்காம இருக்கக்கூடாது. அவனும் மனிதன், அவன் செய்யக்கூடிய தீய செயல்களை மறந்து வாப்பா ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் வா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு என்ன ஆகிடும், அவனுடைய அவன் மனசில் இருக்கக்கூடிய பகைகள் கோபங்கள் குறைந்து விடும். அதை தான் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஒரே வரியில், பசியும் பிணியும் பகையும் நீங்கி என்ற வரிகள் எனக்கு மிகவும் பிடித்தமான வரிகள். இதில் பேசப்படக்கூடிய ஒரு சிறப்பான வரிகள். இதுக்கப்புறம் இந்த மணிமேகலையில் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு 5 மார்க் கேட்கக்கூடிய 5 மதிப்பெண்ணுக்குரிய ஒரு செய்தி இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் அழகாக தொகுத்து எழுதிக்கணும். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை எத்தனாம் நூற்றாண்டு தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. மணிமேகலையில் இருக்கக்கூடிய பாடல்கள் வரிகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 4286. எந்த பா வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமண்ணில ஆசிரியப்பா. இந்த ஆசிரியப்பாவின் மணிமேகலையின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக எழுதியிருக்க மணிமேகலை துறவு, முதல் சமய காப்பியம், புரட்சி காப்பியம், அற காப்பியம், கதை களஞ்சிய காப்பியம், பசு போற்றும் காப்பியம், பசிப்பிணி மருத்துவ காப்பியம் என்று குறிப்பிட்டு உங்களுக்கு மணிமேகலையில் இருக்கக்கூடிய கதை சுருக்கத்தையும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா அந்த மணிமேகலையில் இருக்கக்கூடிய சிறப்பான பாடல் வரிகளை படித்து மனப்பாடம் செய்து மேற்கோள் காட்டுங்கள். அது 5 மதிப்பெண் உங்களுக்கு முத்தாக வழங்கப்படும். இதில் தான் பசியும் பிணியும் பகையும் நீங்கி அப்படின்ற பாடல் வரியை மேற்கோள் கொடுத்து தொகுத்து பேராகிராஃபாக எழுதிக்கோங்க. இதில் உங்களுக்கு 2 மார்க் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் மணிமேகலையின் வேறு பெயர்கள் 4 குறிப்பிடுக. நீங்கள் இந்த 7 எழுத வேண்டியதில்லை, 7 படிச்சுக்கிட்டீங்கன்னா அங்கே 3 மறந்தா கூட நீங்கள் 4 எழுதுங்க. அப்போ 2 மார்க்குங்கும் போது ஒவ்வொரு வேறு பெயருக்கும் 6 மதிப்பெண் வழங்கப்படும். அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையின் வேறு பெயர்கள் என்னன்னு கேட்கலாம், மணிமேகலையின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம், மணிமேகலை எந்த சமயத்தை சார்ந்ததுன்னு கேட்கலாம், மணிமேகலை எத்தனை பாடல் வரிகளை உடையது என்று கேட்கலாம், மணிமேகலை எத்தனை நூற்றாண்டை சார்ந்தது அப்படி என்று கேட்கலாம். உங்களுக்கு வந்து பதில் ஒரு வரியில் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு 2 மதிப்பெண் வழங்கப்படும். நன்றாக மீண்டும் பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இப்போ மணிமேகலையில் உங்களுக்கு பாடப்பகுதியாக எந்த காதை வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 காதைகள் இருக்குது. 30 காதையில் உங்களுக்கு 19வது காதை, அதாவது சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக்கிய காதை அப்படின்ற அந்த காதையில் ஒரு பாதி பகுதி தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக இருக்குது. இந்த பாடப்பகுதி செயல் பகுதி நடத்துவதற்கு முன்னாடி இந்த மணிமேகலை கதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த மணிமேகலை கதை பார்த்தீங்கன்னா
ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம். ஏன்னா கிளை கதைகளே 30 இருக்கு. ஆனால் என்னால் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கு வந்து காலங்கள் ரொம்ப குறைவு. அதனால் இந்த மணிமேகலை பற்றி தெரியாமல் உங்களுக்கு பாடப்பகுதிக்கு போனாலும் புரியாது. அதனால் உங்களுக்கு வந்து மணிமேகலையில் கதை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமான கதை சுருக்கங்களை சொல்லிட்டேன்னா நீங்கள் கதை சுருக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு பாடப்பகுதிக்கு போகும்போது எளிமையாக உங்களுக்கு புரியும். அதனால் இப்போ கதை சுருக்கம். இந்த மணிமேகலையில் வரக்கூடிய பாத்திர படைப்பு, முக்கிய பாத்திர படைப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கணும், கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் எப்படி இந்த மணிமேகலையின் குறிப்புகள் பற்றி சொன்னனோ அதில் எப்படி வினாக்கள் 2 மார்க் 5 மார்க் வருமோ அதே போன்று இந்த பாத்திர படைப்புகளில் இருந்தும் உங்களுக்கு என்ன வரும், 2 மார்க் கட்டாயமாக கேட்பாங்க. முதல்ல பாத்திர படைப்பு யாருக்கும் யாருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாத்திர படைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலன் மனைவி. கோவலன் எங்கே வந்தான், சிலப்பதிகாரத்தில். அந்த சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய கோவலன் மாதவி மணிமேகலைக்கும் கோவலன் கண்ணகி மாதவி இவங்க மூவருக்கும் மணிமேகலையிலையும் தொடர்பு இருக்கு. அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படி என்று சொல்றோம் இல்லைங்களா. உங்களுக்கு இரட்டை காப்பியம் என்றால் என்ன அப்படின்னும் 2 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இங்க யாரு வரா, சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கோவலன் கண்ணகி மாதவி 3 பேரும் வராங்க, புரியுதுங்களா. அப்ப கோவலன் மனைவி கண்ணகி மாதவி. இந்த மாதவி என்பவள் ஒரு நாட்டியக்காரி. அந்த நாட்டியக்காரிக்கு நமக்கு நிறைய கலைகள் இருக்கு. நம்ம கலைகள் அப்படின்னு சொல்லும்போது 64 கலைகள், நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லும் போது 63 நாயன்மார்கள். நமக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்கணும், 63 எண்ணும் 64 எண்ணும் அருகில் அருகில் இருக்கு. ஏன் அப்ப இந்த தொடர்பு இல்லாமல் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். ஏன்னா 63க்கும் 64க்கும் கலைகளை பற்றி பேசுகிறேன். 63 நாயன்மார்கள், 64 கலைகள். 64 கலைகளில் மாதவி 11 ஆடல் கலைகள் கற்றிருந்தாள் என்பதுதான் பெரிய சிறப்பு. மாதவி எத்தனை கலைகள் கற்றிருந்தா, 11 ஆடல் கலைகள். ஏன் அப்படி இத நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, மாதவி எத்தனை ஆடல் கலைகள் கற்றிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 மார்க்கு கேட்கலாம். ஏன்னா டிஆர்பி டிஎன்பிஎஸ்ல எல்லாம் இந்த கொஸ்டின் வந்து திரும்ப திரும்ப கேட்கறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தினேன். இப்ப கோவலன் மனைவி கண்ணகி மாதவி இருவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இன்னொரு செய்தி சொல்றேன், 2 மனைவி கட்டிய இலக்கியங்களும் இருக்கு. 2 மனைவி கட்டினால் திருமணம் செய்து கொண்டால் ஒரு கணவனுடைய நிலை என்ன அப்படி என்பதை சிற்றிலக்கியங்களில் இருக்கக்கூடிய பல்லு என்ற ஒரு சிற்றிலக்கியம் அழகாக குறிப்பிடுகிறது, புரியுதுங்களா. ஏன்னா 2 மனைவி கட்டினா என்ன பண்ணும், முதல்ல இருக்கக்கூடிய மனைவி அடிச்சு துரத்துவா கணவனை, அவ அடிச்சு துரத்துனவா அடுத்த மனைவிட்ட போவான். இப்படி மாறி மாறி வரக்கூடிய ஒரு நகைச்சுவை சிற்றிலக்கியம் தான் பல்லு என்றது. அதே போன்ற கோவலன், அது போன்ற கோவலனுக்கு நடந்துச்சாங்கிறதுலாம் கிடையாது, நடக்கல, சும்மா சொல்றேன் உங்களுக்கு அப்பப்ப நினைவு வரும்போது பிற இலக்கியங்களை கம்பேர் பண்ணி சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா கோவலனுடைய